உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது யோகங்கள் மூன்று, முத்தான மூன்று யோகங்கள், அதை நம்ம இணைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுல இரண்டாவது யோகம் பக்தி யோகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துங்க பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பக்தி இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன இல்லை, ஒரு எதேச்சாதிகாரம்னு சொல்லுவாங்க, சர்வாதிகாரம், எதேச்சாதிகாரம். அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு சில நேரங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசாபக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த எதேச்சாதிகாரமாக நீங்கள் செயல்படும் போது, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல திசாபக்திகள் நடக்கும்போது நல்லா ஓடும். ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைப்பார், நம்ம ஸ்டைல் நல்லதான் மேட்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பார். இந்த பக்தி அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லாததுனால என்ன ஆகும், இந்த திசாபக்தி வந்து எப்போ வந்து நமக்கு என்னவாயிடுது, ஆப்போசிட் திசை அடுத்தது மாறும் பொழுது டோட்டலாக இவருக்கு வந்து அடியாகி தலைக்குப்புற விழுந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு விராலும் நடாலும் நின்றுட்டுருப்பார். அப்போ இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறதுனா என்ன, நான் சொல்லக்கூடிய பக்தி வேற, நீங்கள் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லக்கூடிய பக்தி வேற, நான் சொல்கிறது உங்களுடைய பயபக்தி, தொழில் பக்தி, சரிங்களா, செயல் பக்தி, அதே மாதிரி அணுகுமுறை பக்தி. எப்படி அணுகுமுறை பண்ணணும், என்னதான் நாம் உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமாங்கிறது மாதிரி நாம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், பயபக்தியாக செயல்படணும். ஒரு தொழில் எடுங்க, இந்த ஜோதிடத்தை நான் எடுத்து பார்க்குறேன் உங்களுக்கு, அந்த இடத்துல எனக்கு ஒரு பயபக்தி வேணும். உடனே அந்த கிரகங்களை எடுத்துகிட்டு என்னமோ கிரகங்கள்லாம் நான் சொல்லி தான் சொல்கிறது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பேசினேன்னா அது வந்து எதேச்சாதிகாரம். அதே நேரத்தில் உங்களுடைய நலன் கருதி ஒரு தொழிலை நம்ம இருக்கோம். காந்தியடிகள் மிக அற்புதமாக சொன்னார் இல்லையா, ஒரு வாடிக்கையாளர் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவர், அதுதான் பயபக்தி. அந்த வாடிக்கையாளர் வந்து அவர்னால நாம் பயனடைகிறோம், நம்மால் அந்த வாடிக்கையாளர் பயனடைகிறார். அப்போ அவங்களுடைய அணுகுமுறை, இந்த பக்தி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, திசாபக்திகள் கெட்டிருந்தாலும் இந்த பக்தி ஆகப்பட்டது என்ன ஆகிடுது, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டடை உருவாக்குது. நீங்கள் போங்க, அங்கே ஒரு கடை இருக்கும், ரொம்ப அற்புதமான நல்ல உபசரிப்பு. இப்போ என்னமோ கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது, ஆனால் அங்கே போனால் மனசுக்கு நிறைவாக சாப்பிட்லாம். இதுதான் அப்போ அவருக்கு திசாபக்தி கெட்டிருக்கும், அவருடைய செயல்பாடுகள் உபசரிப்புகள் மிக சிறப்பானதாக இருந்தது. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்து 25 ஆண்டுகளில் உங்களுக்கு என்னுடைய ஃபீட்பேக்கை இந்த 3 வீடியோவில் கொடுக்கறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய இருக்குது, யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தா நம்ம திறமை யோகம்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோகத்தில் பேசணும். திறமை இல்லாதவங்களாம் நேரம் நல்லா இருக்கும்போது ஏதோ குருட்டம் போக்க ஓடிக்கிட்டு இருக்கும், குருட்டு அதிர்ஷ்டத்தில். கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த திறமையே இல்லைன்னு வைங்க, புத்திசாலித்தனமும் டோட்டலாக அவுட்டு. அதே மாதிரி ஒரு பயபக்தி இல்லை அப்படின்னா நேரங்காலம் கெட்டிருந்தாலும் பயபக்தியோடு இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த லாஜிக்கை நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் என்கிட்ட நேரம் நல்லா இருந்தது. நான் இப்போ வந்து 4 மாடி ஜவுளி கடை வச்சு வியாபாரம் பண்ணேன். இப்போ நான் எனக்குன்னு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ என்னால் அவள் என் நேரங்காலங்கள் ஜாதக ரீதியாக கெட்டிருக்கலாம் மேபி. அப்போ ஆனால் அதே மாதிரி உபசரணையும் நாங்கள் விடலை. இப்போ ஒரு ஃப்ளோர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பயபக்தியே இல்லாதவர்கள் அவங்களுடைய தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் நேரம் நல்லா இருக்கும்போது. நேரம் கெடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சட சட சடன்னு நேர் ஆப்போசைட்டில் மிகப்பெரிய ஒருத்தர் வந்து இவரை விட பெரிய டான் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார், மக்கள் பூரா அந்த பக்கம் திரும்பிடும், இவருக்கு என்ன ஆகிடும், இப்படியே டோட்டலி லாஸ் ஆகும். அப்போ இவர் என்ன செஞ்சுக்கணும், ஸ்டாக் வச்சுக்கணும். என்ன மாதிரி ஸ்டாக், நம்ம ஜாதகப்படி யோகம் எப்படி இணைச்சுக்கணுங்கிறத நான் அடுத்த பகுதியில், நீங்கள் 3 யோகத்தையும் பாருங்கள், திறமை யோகம், இந்த பக்தி யோகம், ஜாதக யோகம், 3 யோகத்தையும் முத்தான யோகங்களை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். இந்த பக்தி யோகங்கிறது வந்து உங்கள் தொழிலை நேசியுங்கள், ஒரு தொழிலை வந்துட்டு நேசிக்கணும். நான் இந்த தொழிலை வந்து சுவாசிக்கிறேன், நேசிக்கிறதை விட சுவாசிக்கிறேன். நான் எத்தனை இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன்,
எத்தனை பேர்களுக்கு வந்து திக்கு தெரியாதவர்களுக்கு வழிகாட்டியிருக்கேன். யாருக்கிட்டையும் வந்துட்டு நான் வந்து எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் பார்ப்பேன் அல்லது இவ்வளோ கொடுத்தா தான் பார்ப்பேன், நான் இவ்வளோ பரிகாரம் செய்யணும்னு நான் கேட்டதில்லை. இத்தனை ஆண்டுகளாக ஒரே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து இந்த பக்தி ரசனையோட மக்களோட நான் வந்து அவங்களோட இணைஞ்சு அவங்க ஒரு டைம் ஜாதகம் பார்த்துட்டு போனாலும் அவங்களுடைய ராசியை 5 வருஷத்துக்கு மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுதான் பக்தி. அதாவது வந்து இன்வால்மெண்ட், ஒரு தொழிலில் வந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக செயல்படணும். இந்த இன்வால்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா நேர காலங்கள் கெட்டாலும் உங்களுக்கு பாதிக்காத. நேர்களே, நான் நல்லா தான் சார் பண்ணினேன் அப்படின்பாரு. சரி, நல்லா பண்ணினீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் கிரக பலன்கள் கெட்டு போகும்பொழுது என்ன ஆயிடுச்சு, நல்லா பண்ணவங்க ஏன் லாஸ் ஆனீங்க? அதான் சார் எனக்கு தெரியல, நல்லா பண்ணேன்னு என்ன சொல்கிறீங்க? இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில், ஆட்கள் இவங்களுக்கு கீழே மேனேஜ்மெண்ட் அவங்கள நிறுவி நல்லா வருமானம், நல்லா நேரம் வரும்போது வருமானம் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்திருப்பார். நேரம் கெட்டு போகும்போது என்னாச்சு, மேனேஜ்மெண்ட்லாம் போயாச்சு, ஆள் இல்லை, இவர் போய் தனியாக பார்த்து இவர் யாருன்னே தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு இவரே களத்தில் இறங்கி அந்த பக்தியை யோகத்தை வந்து வளர்த்துக்கிட்டு அந்த பயபக்தியை தொழிலை செலுத்தி நல்ல விதமாக மக்களோட மக்களாக அவங்க பழகி அவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் உழைப்பால் உயர்ந்த ஒரு மளிகை வியாபாரி, ஆனால் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி வியாபாரம் நல்லாவே இருக்கு. ஜாதக ரீதியாக திசாபுத்திகள் அவருக்கு கெட்டிருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வந்ததுன்னு வச்சிங்களேன், கடைக்கு வாசலில் நின்றுக்கிட்டு அந்த கரும்பு எடுத்து விற்றுக்கிட்டு இருப்பார். ஆ இந்தாங்க ரெண்டு, வாங்க 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 சார், வணக்கம் வணக்கம். ஒரு முதலாளி ஏசி ரூமில் அங்கே உட்காந்துக்கலாம், ஆனால் அந்த முதலாளி கீழே இறங்கி வந்து அந்த கரும்பு விற்கும்பொழுது தான் பார்வையாளர் என்ன நினைப்பாங்க, இவரை பார்த்து உண்மையிலே இவர் வந்து இறங்கி வேலை செய்கிறாரு, அப்போ ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தான் இருக்கிறாருன்னு நினச்சி வைப்பாங்க. நம்ம எப்போ அந்த கடைக்கு போனோம்னாலும் அவர் உடனே வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா, எல்லாரையும் இப்படியே கேட்பார், எல்லாரையும் சிரிப்பார். அப்போ இவருக்கு நேர காலம் கெட்டுருச்சு, ஆனால் இவர் பக்தி தொழில் பக்தி உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது என்ன ஆகிடுது, நம்ம அவருடைய ஞாபகம் யாரெல்லாம் அவர் விஷ் பண்ணாரோ எல்லாருமே அவரை நோக்கி வருவாங்க, அவர்கிட்ட போகலாம். இன்னைக்கு நேரம் கெட்டிருந்த திசாபதிகள் கெட்டிருக்கும் பொழுது அவருக்கு வேணா அவர்கிட்ட வேலைக்காரங்கள்லாம் வேலையை விட்டு போயிடலாம், போயிருக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், அவரை தேடி எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, தேடிட்டு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக பக்தி என்பது தொழிலில் வைங்க, அதே மாதிரி உங்களுடைய படிப்பு, நீங்கள் உங்களுடைய கல்வியை வந்து என்னவா செய்யுங்க, ஃபுல் இன்வால்மெண்ட், பயபக்தியோடு படிங்க, படித்ததை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், படிக்கும் பொழுதே அதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து படியுங்கள், அதுதான் பக்தி. எனக்கு தெரிஞ்ச பக்தி ஆலயம் என்றால் என்ன, லயம், லயம் என்றால் என்ன, லயித்திருத்தல், அப்புறம் வந்து ஆலயம், அது மாதிரி பக்தி என்றால் என்ன, நாம் அதில் ஒன்றை ஒன்றியிருத்தல் ஒரு விஷயத்தில். அப்போ நீங்கள் என்ன படிக்கணும், சோசியம் படிக்கணும், எத்தனை வயசில், 19 வயசில், அப்போ எங்கே கிடைக்கும், தேடு, தேடி 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 ஒரு புஸ்தகங்களாக வாங்கி வாங்கி இவ்வளோ புஸ்தகங்கள் படித்து அப்போ அதில் இணைஞ்சிருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ன தேவை, பக்தி. என்ன பக்தி, புஸ்தக பக்தி, நூல் பக்தி, நூல்களை எப்படி படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். பாருங்க, 50 வளையாது, என் வயசில் உள்ளவங்களாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, வளைக்க முடியாது. உங்கள் மகனையும் மகளையும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க சொல்லுங்கள், அவங்கள நான் வந்துட்டு இந்த பக்தியை செலுத்தி, நீங்கள் பக்தி இன்னொன்னே உடனே நேரடியாக போய் தோப்புக்காரணம் போட்டு நீ காலைல எழுந்திரிச்சி கும்பிடு சாமி அதெல்லாம் நான் சொல்ல வரல சாமி. பக்தி உனக்குள் இருக்க வேண்டும், உனக்குள் எப்பொழுதைக்கு கல்வி பக்தி, என்ன டீப்பாக என்ன உன்னை என்ன படிக்க வச்சுருக்காங்களோ அது அவங்களுக்காக படி, இல்லையா நீ ஒன்றை தேர்ந்தெடு, உனக்காக நீ தேர்ந்தெடுத்துக்கொள், ஒரு வரலாறை படிக்க வேண்டும், தவறே இல்லை. இன்னைக்கு வரலாறு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா, ஒரு புவியியல் படிக்க வேண்டும், புவியியல் பற்றி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னவாயிருக்கீங்க, நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எனக்கு நீட்டு, நான் டாக்டருக்கு படி, டாக்டருக்கு வருவானா, அது மட்டுமே ஃபீல்டு கிடையாது சாமி, நிறைய இருக்குது தெரியாத விஷயங்கள்லாம். அதனால் பக்தி யோகம் என்பது யாராலும் அவர் அவர் தொழிலை, வேலை பார்க்குறீங்க 8 hours ஒர்க், சர்ப்ளஸ் மழை பெஞ்சிகிட்ருக்கு, அந்த 1 மணி நேரம் ஆகும்,
ஏன் அந்த இன்னும் இன்னொரு 1 hour உட்காந்து உங்கள் சீட்லேயே ஒர்க் பண்ணுங்களேன், உங்கள் மேனேஜர் நோட் பண்ணுவார்ல, ஏன் இவர் என்ன என்னாச்சு ராஜ்குமார் இன்னும் போகாமல் இருக்கிறாரு சார்? ரைன் சார், ஓகே உங்கள் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுல, ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க சார், பட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நாளைக்கு பண்ண வேண்டியது இன்றைக்கே பண்ணுற பக்தி. அப்போ என்ன ஆகும் மேலதிகாரி, இவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஜெனுவின் பர்சன். ஏங்க எத்தனை எனக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை யாருன்னே தெரியாத ஆட்கள்லாம் தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் போடுவாங்க, இவன் ஃப்ராடுன்னு போடுவாங்க. எத்தனை பேரை ஃப்ராடு பண்ணுன்னு எனக்கே தெரியல. இவன் ஏமாத்துக்காரன், இவன் நம்பாதீங்கள் இன்னும் போடுவாங்க. கடைசியில் இன்னைக்கு ஏதாவது ஒத்து பார்த்து வந்தீங்கன்னா எப்பயாவது ஒரு வாரம் 10 நாளில் ஒரே ஒரு ஆள் தான் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காரு, இந்த ஆளில் ஜாதகம் பார்க்காதீங்க இவர் வேஸ்ட்டு. அப்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, சொன்னவர் என்ன பண்ணியிருக்கணும் நேர்லேயே வந்திருக்கலாம். அதுக்கு சார் உங்கள்கிட்ட பார்த்தேன் சரியில்லை, அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்கலாம், மீண்டும் ஒரு முறையை சொல்லுங்கள் சார்னா அழகாக எடுத்து சொல்லி அவர் வழிகாட்ட போகிறோம். அதனால் நாம் வந்து நம்ம என்னவாயிரம் நம்மளுடைய பக்தியில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் டீப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்து நீங்கள் தொழிலில் லைக் பண்ணி என் செய்கிற வேலையை லைக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் சார் நாளைக்கு முதலாளி. ஏன் சார் வேலை பார்க்குறீங்க? எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருக்காங்களா? உங்ககிட்ட அந்த பக்தி குறைவே இருக்குது. முதல்ல வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை சார், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு? ஒன்று வேலைக்கு நீங்கள் ஃபிட் ஆகலை அல்லது உங்களுக்கு அந்த வேலை ஃபிட் ஆகலை, அவ்வளோதானே. ஆனால் அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களும் ஏன் ஃபிட் ஆகுது? அப்போ நீங்கள் ஃபிட் ஆகலை, உங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை சார், வேலை செய்கிற இடத்துல எனக்கு என் பக்கத்தில் உள்ளவர்கள் பிடிக்கல, மேலதிகாரியும் பிடிக்கல, கீழதிகாரியும் பிடிக்கல. சார் உங்களை முதல்ல உங்களுக்கு பிடிக்கல, உங்களுள்ள உங்களுக்குள்ள நீங்கள் உற்று நோக்குங்க. நாளைக்கு நான் அந்த ஜாதக யோகத்தை இப்போ சொல்கிறேன். முதல் யோகம் நீங்கள் வந்து திறமை யோகத்தை படிங்க பாருங்கள், ரெண்டாவது பக்தி யோகத்தை பாருங்கள், நாளைக்கு ஜாதக யோகத்தை பாருங்கள். 3 யோகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க, சரிங்களா? நீங்கள் உங்களுடைய வேலைகளில் ஏதோ ஒரு இடத்துல எரர் ஆயிருக்கு. சார் நான் ஒழுங்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் மிகவும் பக்தியாக இருக்கிறேன், ஆனால் வந்து மேலதிகாரி என்னை வேலையை விட்டு செல் என்கிறார், என்ன காரணம், நீங்கள் என்ன செஞ்சீங்க? சார் பக்கத்தில் இருந்தவர் அவர் வேலை செய்வதில் ஒழுங்காக செய்யவில்லை, நான் வந்து 125 மடங்கு வேலை செய்கிறேன், அவர் 75% தான் வேலை பார்க்கிறார், அவர் நிறைய நேரம் ஓவி அடிக்கிறார் என்பதை நான் அவரிடம் போட்டு கொடுத்தேன், இது தேவையா? நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய பக்தி உங்கள் வேலையில் தான் இருக்கணும், அடுத்த வேலையில் போய் உங்கள் பக்தியை காட்டாதீங்க. அதுக்குண்டான பிராயச்சித்தம் நான் அடைவான், 75%. நீங்கள் 125% ஆவரேஜ் வச்சுருக்கீங்கன்னா 150 போங்க. நிறைய மகரம் அப்படி தான் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னிச்சு, சார் நான் இந்த மாதிரி தான் சார், ஏன் நான் யாரை பார்த்தாலும் அடுத்தவன் தம் பண்ணுற மிஸ்டேக் பூரா தெரிஞ்சுது சார். டெய்லி ஒவ்வொருத்தவனை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தேன், கடைசியில் என்னையே வேலையை விட்டு போகணுன்னு சொல்லிட்டான். ஏன்னு கேட்டால் இவன் வேலை பார்த்த இடத்துல மொத்தம் 24 பேர், 24 பேரில் வந்து 23 பேர்லேயும் இவர் வந்துட்டு இந்த 1 வருஷத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார் மகரம். மீதி இருக்கிறது இவர் ஒருத்தர் தான். உடனே மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, தம்பி நீங்கள் வெளில போயிருங்க, அந்த 29 பேர்னாலும் எனக்கு பெனிஃபிட் அடைஞ்சிட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதனால் சில நேரங்களில் உங்களுடைய பக்தி என்னவாகிடுது, அந்த நிறுவனத்துக்கே வேலை பார்க்குறதுக்காகவே நிறுவனத்துக்கூட பக்தியாக இருக்கிறீங்க, உங்கள் வேலையில் பக்தியை காட்டுங்க. அது மாதிரி இந்த பக்தி என்பது தொழில் பக்தி, வேலை பக்தி, செயல்பாடுகளில் உள்ள பக்தி, கல்வி பக்தி, அதே மாதிரி உங்களுக்குள்ளாரவே உண்டான பக்தி, இவை அனைத்துமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடுத்த இலக்கை நோக்கி நம்ம செய்யலாம், இலக்கை நோக்கி நீங்கள் செல்லலாம், அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகலாம், அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தையே ஆளலாம். உங்களுக்கு என்ன தேவை? தொழில் பக்தி. உங்கள் வேலையில் இன்று முதல் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் உங்களை பற்றி என்ன மாதிரி பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. அடுத்த நிமிஷம் உட்காந்து ஆத்மார்த்தமாக அந்த வேலையை நேசித்து அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலை, அது உங்களின் வேலை, அதுக்கு உங்களுக்கு உண்டான ஊதியம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. நிறைய பேர் கேட்குறது என்ன, நான் ரொம்ப படித்தவன் சார், ஆனால் வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேஜுக்கு கம்மியாக வருது. பரவாயில்ல, புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான் என்று நிரூபிக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தில் நான் எனக்குண்டான கேட்டகரிக்கு இந்த வேலை மேட்சாகாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இது ஒரு வாய்ப்பு, நமக்கு ஏதோ நேரம் கெட்டிருக்கலாம், ஜாதக யோகத்தை அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே நேர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நாம் இன்று நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய என்ன தான் திறமை இருந்தாலும் தொழிலில் பக்தி இல்லை அப்படின்னா நேரம் கெட்டு போச்சுன்னா வெற்றி அடைய முடியாது. நேரம் நல்லா இருந்தாலும்
தொழில் பக்தி இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல திசை நடக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணே, சுக்கர திசைன்னு சொன்னாங்க. மூணு ஜோசியர்கிட்ட பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலையா சார், ஒன்றுமே டெவலப் ஆக மாட்டேங்குதே, என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் முதல்ல அந்த பக்தியை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. பக்தியை வந்து நீங்கள் எது வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுனால என்னவாயிடுது, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தோல்வி மேல் தோல்வி பார்க்குறீங்க. எனவே நாம் முத்தான மூன்று வழிகள் நீங்கள் முன்னேறுவதற்கு அடுத்த ஜோதிட ரீதியாக ஜாதக யோக பலனை பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். எனவே இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராக நான் என்றும் இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.